சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, சிறகிரி வேளவனுக்கு அரோகரா. உண்மைய கிரி பெற்ற புதல் வியோரண்ட ஜாம்புருளுக்கோர் அதிபதியனும் உட்பக விவாதத்திடை தோழனாகக் கொண்ட புறபலரூமும் தந்தஜா கண்மலர் கொண்டு மலைதடுத்தென்று நிறை காத்த செல்வக் கடல் வண்ணனோ கருதுதாய் மாமனா பெரியதனமேந்திடும் கமலமாதுவும் உன்மாமியா பண்மலர் துடைசூழ் மூகுலகும் ஆழ்பவன் பார்க்கிலில் ஒருவன் தந்தவன் பாரினில் பெரும் செல்வமுற்றணி கோமணப் பண்டாரமாய் வருவதேன் ஜென்மவிற்புப்பிணியகற்றும் சஞ்சீவிதளையவரும் திருவயரு பழனி மலையில் சகல உலகினரும் அடிபரவ ஒருவருள் உதவும் தண்டபாணி தெய்வமே தண்டபாணி தெய்வமே. நம்ம கோயில் 1300 ஆண்டுகள் ஆச்சா சென்னிமலை கோயில். முன்னோர்களெல்லாம் பெரியோர்களெல்லாம் நிறைய வந்து இந்த கோவிலில் சொல்லியிருக்கிறாங்க. நான் சிறு வயதுலேருந்து இந்த கோயிலுக்கு போயிட்டுருக்கிறேன். அப்படின்னா நான் 10 வயசில் இந்த கோயிலுக்கு போனால் அப்போ பட்டக்காரையான்னு ஒருத்தர் வந்தாங்க, திருமலை அண்ணன் ஒரு கண்ணாய் அம்மா இப்படி பெரியவங்களை பிச்சை டாக்டர்னு இப்படி பெரியவங்களாம் நடந்து வந்தாங்க. அவங்களோட நான் சின்ன பையனாக போனேன், அந்த கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ போயிட்டு இருக்கும் போது படியில் போயிட்டு இருக்கோம், எல்லோரும் உட்காந்து நாயும் பேசிட்டு வருவோம். கடைசியாக 8 மணி பூஜைக்கு வரும்போது ஒரு 4 பேர் 3 பேர் தான் இருப்போம். பிச்சை குறுக்கில் ஒருத்தர் ஐயா இருப்பார், அவர் வந்து எங்களை எல்லாம் கூட்டிகிட்டு வந்து வெளியாக பேசிட்டு வரும். நான் சின்ன வயசாக வரும்போது வருவேன். இப்போ எனக்கு 61 வயது ஆச்சு. தென்னக ரயில்வேயில் வேலையில் இருந்தேன், ஓட்டப்பந்தல் ஓடி இந்தியாவில் ஃபஸ்ட்டு வந்து ஆல் இண்டியாவில் ஃபஸ்ட்டு வந்து நிறைய மெடல் வாங்கி எனக்கு ரயில்வேயில் வேலை கொடுத்தாங்க. நல்ல நல்ல இதயங்கள் எனக்கு நல்ல வேலையை கொடுத்து புகழோடு விழுந்து ரிட்டையர்ட் ஆகி வெளியே வந்துட்டேன். ஆனால் என்னுடைய மனசுக்குள்ளே அன்பை சம்பாதிச்சோம். இதயவனுடைய ஆற்றலில் நிறைய பாகசித்த கடவுளை எப்படி நேர் பார்த்தேன்னா அடியார் வடிவில் கடவுளை நான் பார்த்தேன். அப்படிப்பட்ட கருணைக்கடலை செய்ய வச்சு பெரியவங்களாம் செய்து அக்னியில் ஒரு பெரிய பூஜை பண்ணலாம், முருகனை குளிர் அடிக்கணும். அக்னியில் வந்து முருகனை பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம். பழனியிலெல்லாம் ஒரு 15 நாள் கொண்டாடுறாங்க. அல்ல நம்ம கோயில் அக்னியில் பூஜை பண்ணலான்னு சொல்லு சமத்துவ பூஜைன்னு எல்லாத்தையும் சேர்த்தி அப்படின்னா இருக்கக்கூடிய அனைவரையுமே கடவுள்கிட்ட வந்து மனிதன் தான் அப்படின்னா ஆண் பெண் அவங்க தான் மனிதர்கள், ஜாதி கிடையாது, இறைவன் தான். எந்த இடத்துல அன்பு இருக்குதோ அங்கே கடவுள் வருவாரா, பாசம் எந்த இடத்துல இருக்குதோ அங்கே இறைவன் வருவான். கருணைன்னு ஒன்று இருக்கணும், பார்த்தா கடவுளை காண முடியும். கடவுள் எப்படி பார்த்துருக்கா, கருணை வடிவில் தான் பார்க்கணும். ஒருத்தர் துன்பத்தில் நிறைஞ்சு வருவாள், அந்த துன்பக் கடல் இருக்கும்போது அவனை நாம் நேசிக்கணும். அப்போ அவனுடைய சொல்களை நீ கேட்டுப்பார், அதுதான் துன்பமா, அந்த துன்பத்தில் எவ்வளோ ஒரு நன்மை இருக்குது தெரியுமா. துன்பம் இல்லாத வாழவே கூடாது, துன்பம் வந்தால் தான் கடவுளை காண முடியும். குந்தியை பார்த்து கண்ணன் கேட்டாரா உனக்கு என்னம்மா வேணும், நீ 18 ஆண்டுகள் துன்பத்திலேயே இருந்து வந்தையே என்ன வேணும், கிருஷ்ணா துன்பத்தை மட்டும் கொடுந்தான் கேட்டான். ஏன் கேட்டா, அவள் துன்பம் இருக்கும்போது நீ இருந்தா கிருஷ்ணா, அதனால் எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு கேட்டார். அதனால் கடவுள் நமக்கு வேணும், துன்பம் வருவதுக்காக கடவுளை கோச்சிக்கக்கூடாது. நம்ம முன்னோர் வழியில் தான் எல்லோரும் பிறந்து வளர்ந்து வளர்ந்து வளர, தாய் தகப்பன் இல்லாத எவாருமே வந்து இந்த உலகத்தில் அவங்க வேண்டுதல் தான், அவங்களுடைய நினைவு தான் நாம் நடக்கிறோம். நம்ம தாத்தா என்ன வேண்டுனாரோ அந்த தாத்தா பாதையில் தான் நாம் போகும், மற்ற ட்ராக்கில் நாம் போக மாட்டோம். நாம் தாய் வேண்டுனா மகனுக்கு 10,000 KV அருள் வரு அப்படிங்கிறார். ஏன்னா தாய்க்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. ஏன்னா அம்மா வந்து ஒரு மின்னல், எப்படி அந்த மாதிரி அம்மா போய் சுவாமிகிட்ட கேட்டால் வருமா, அந்த அருளாற்றல் அம்மாவுக்கு இருக்குது, அம்மா அப்பாவுக்கு இருக்குது. நம்ம தெரியாமல் நிறையா பேர் பெரியோர்கள் எல்லாம் நோகடிக்கிற தப்பு, பெரியோர்கள் இல்லாத நாம் இல்லவே இல்லை. அவங்க மறைந்தாலும் நம்ம கூட இருந்து நமக்கு நல்வழிகளை காட்டுறாங்க. இதெல்லாம் கண் எதிர்க்க நாம் பார்க்குறோம். வயதான வரது இப்போ 60 ஆண்டு தான் நமக்கு நிறைய தெரிஞ்சுக்கிறோம், தெரிகிறது எத்தனையோ இருக்குது. என்னோ பெரியோர்களெல்லாம் வந்தாங்க பார்த்தா பேசணும் அப்படிங்கிறோம். வடிவேலு வடிவேலுன்னு ஒருத்தர் காவடி எடுத்துகிட்டு வந்தார், சின்ன வயசுலேருந்து பார்ப்பேன். ஏடா 10 மணி வரைக்கும் வருது, எப்போ தைப்பூசத்தில் 11 மணி வரைக்கும் கோயில் நீக்கிருக்கு. அவங்கள காணுமே நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா அவங்களுடைய சங்கதிகளில் பசங்க காவடி ஆடிக்கிட்டு வந்தாங்க. வந்தோடனே பார்த்தோன்னே அவராட்டு இருக்குதே, நான் கையெடுத்து நின்றுட்டு இருந்தேன். உள்ளே வந்தோடனே கொரட்டு வாசப்படி உள்ளே வந்து நின்றோடனே என்கிட்ட உடனே கூப்பிட்டு அவருடைய செத்து போனவர் அவருடைய உள்ளத்தில் அந்த உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டு என்னை கூப்பிட்றாரு. அந்த குரலில் தம்பி நான் தான் ஆறுமுக, நான் தேரெடு, நான் வந்து சாமிக்கு வந்து என் மக்களோட சேர்ந்து நான் சென்னைக்கு படி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், காவடி எடுத்து வந்திருக்கிறேன் அப்படின்னு அவர் குரலில் பேசும்போது அவங்களோட வந்தவங்களாம் அதைச்சு போயிட்டார். அப்படின்னா சுவாமி அப்போ தான் நினைக்கிறேன், இறைவன் எல்லா இடத்துலையும் நம்ம முன்னோர்கள் நம்ம வர்றாங்க, அவங்க அந்த இடத்துல வள்ளிங்கிறது பொய்யே, நம்ம முன்னோர்கள் வந்து எப்போவுமே நமக்கு வழிகாட்டிட்டு தான் வராங்க. அவங்க ஆசைகளை நம்ம நிறைவேற்றுறதுக்கு இந்த பிறவி பயன் எடுத்திருக்கிறோம். அதில் நல்லதே நினைக்கணும், கெடுதலை விதையொன்றியூன்றி மரம் ஒன்று முளையாது அப்படிங்கிறார். நாம் நினைக்கக்கூடிய நல்லதெல்லாம் தான் நினைக்கணும், கெடுதலை நினைக்கவே கூடாது. நம்மளையே வந்து திருப்பி தாக்குது, நீ தான் கேட்ட அதனால தான் வந்துச்சு அப்படிம்பாங்க.
நாம கேட்கறது நமக்கு வந்துடும். அதனால நல்லதைகளை மட்டும் நம்ம வாழ்க்கையில கேட்கணும், நல்ல சிந்தனைகளை கேட்கணும், அதெல்லாம் நமக்கு வந்து சேரும். எப்படின்னு கேட்டால், இப்போ பெரியோர்கள் இல்லாத நாம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், இப்போ மாடு கண்டு போட்டால் கண்ணு மேலே காக்கா உட்காரு, அந்த காக்கா உட்காந்துங்கன்னா அந்த அந்த காக்கா கண்டு குட்டி மேலே காக்கா வந்தால் காக்காய் கோபம் வரும். ஏன் வருது அப்படின்னு சொன்னால், அந்த ஏன் வருது அப்படின்னு சொன்னால் கண்ணை யாரோ அடிக்க வராங்கன்னு தெரியும். ஆனால் அதே கண்ணு குட்டி பெருசாகி வண்டியிலையும் கவலையிலையும் போட்டு இழுத்தா மாடு மறந்துடும். ஏன் மறக்குது? அடிமடியில் பால் கொடுக்கறனால அந்த மாடு மறக்கக்கூடிய தன்மை உள்ளது. ஆனால் தாய் அப்படிப்பட்ட தன் மகனுக்கு இதயத்தில் கொடுக்குறான். அதனால் துன்பம் வரும்போது கோவிச்சுட்டு பெரிய மகன் வீட்டில் இருப்பாங்களா, சின்ன பையன்கிட்ட இருந்து இருப்பாங்களா, காற்று வாக்கில் போய் உன் மகனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா அந்த தாய் ஒடியாந்து தன் மகன் நல்லா இருக்கோன்னு, நான் இருந்தாலும் பரவாயில்ல என் மகனை உயிரை கொடுத்து காப்பாற்றி இறைவான்னு சொல்லக்கூடிய ஒரே ஜீவன் ஆறுனா தாய். தாய்க்கு அப்புறம் தார், கொண்டு வந்தவள் கடைசி வரைக்கு துணை வருபவள்னா, தாய் இல்லாத நமக்கு உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அது மனைவிசானா அந்த ட்ராக்கில் நம்ம அந்த வழியில் வருது. அதனால் மனைவி வயதானாத்தான் வாழ்க்கைங்கிறது என்னன்னு தெரியும். இப்போ நம்ம கல்யாணம் பண்ணி வாழ்கிறது நம்ம பெரியோருடைய பாதையில் நம்மளுக்கு வாரிசுகளை விற்கிறதுக்கு வாழ்கிறோம். ஆனால் துணைவியாருங்கிறது கடைசி வரைக்கும் துணை வருவில் தான் துணையார். அந்த துணைவியார் ஒரு மனிதருக்கு இருக்கும். அப்போ அவங்களுடைய பாசங்கள் கடைசியில் வாழ்கிறோமல்ல, அதுதான் வாழ்க்கை. நம்ம இன்றைக்கி தெரியாது, இன்றைக்கி எதுவோதோ நான் பேசுகிறோம். ஆனால் இதெல்லாம் நான் முன்னோர்கள் முன்னையே வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ பார்த்தா கண்ணதாசர்லாம் பார்த்தா வியட்நாம் வீட்டில் பாடி வச்சுட்டு போயிட்டார். என்ன பாடி வச்சுட்டார்? பேருக்கு பிள்ளை உண்டு, பேசும் வார்த்தைக்கு சொந்தம் உண்டு, என் சேவையை யார் அறிவால், உன்னை போல் தெய்வம் இல்லாது அறியே. இதையும் பாடி வச்சார். எதுக்காக பாடி வச்சதெல்லாம் தெரிஞ்சிருக்காங்க முன்னோர்கள், அந்த வழியை நமக்கு தேர்வு வச்சார். ஆழம் விழுதுகள் போல் உறவு ஆயிரம் வந்து என்ன, என் சேயன நீ இருந்தால் என் மனையும் வளர்ந்தது. ஒரு மனைவிஸ்தான ஒரு மனிதனுக்கு மிக முக்கியம். தெரியாமல் நாயே பேன்னு திட்டுறாங்களா? திட்டக்கூடாது. நாம் செய்யக்கூடிய செயல்கள் நல்ல வார்த்தைகள், எல்லாருமே நல்லதை மட்டும் பேசணும், நல்லதை கேட்கணும். நாம் வாழ்க்கையில் எவ்வழி போகிறோமோ அவ்வழியை மறக்கவே கூடாது. நாம் நடந்து போன பாதையை மறக்கவே கூடாது. திரும்பி பார்க்கணும். என்னிலையானாலும் தன்னிலை மறவாதிருப்பது அறிவினர். நம்ம நிலைமைகளை மறக்கவே கூடாது. அப்போத்தான் வாழ்க்கையில் நாம் நிம்மதி அடைய முடியும். ஒரு மனிதருக்கு நிம்மதி என்பது துன்பத்தை சம்பாரிச்சுட்டு வரணும். அப்போத்தான் தெரியும் கருணினே என்னென்னா, ஒருத்தர் எல்லாம் இழந்து வந்து இறைவா என்னை காப்பாற்று அப்படின்னு ஆண்டவங்கிட்ட வரும்போது அந்த பேரொளி நம்பிட்டு இருந்து ஒரு டி மேக் அப்படின்னா ஒரு டிவியிலிருந்து ஒரு ஏண்டனா ஏண்டனாலிருந்து அது ஒளி போய் உள்ளே போய் டிவி போட்டிக்கு வந்து நாம் பார்க்குறோம். அது மாதிரி கடவுள் அங்கிருந்து அப்படி மேலே பிரபஞ்சத்திலிருந்து இறைவன் அந்த வழியில் வந்து அவர் பார்க்க கும்பிடும்போது அவர்கிட்ட அருள் நமக்கு வருது. அப்போ அவர்கிட்ட நாம் கும்பிடும்போது நம்ம முன்னோர்களெல்லாம் வேண்டின வரமெல்லாம் நமக்கு ஒன்றா நின்று நம்மளை காப்பாற்று. அப்படின்னா தாய் இதுக்கெல்லாம் மூல காரணம் எங்கிருந்து வருது? தாய் கருவிலிருந்தே வருது. தாய் என்ன வேண்டினாலோ அது ஜனநீதியிலிருந்து நமக்கு அருளாற்றல் வருது. இதுவெல்லாம் நம்ம கருத்தாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வாழ்க்கையில் அனுபவம். எங்கள் தாய் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிற போது மருமகாலத்தில் சென்னிமலைக்கு ஒரணா கொடுத்துட்டாங்களாம். அந்த ஒரணா கொடுக்குற காலத்தில் 30 அம்மாவாசி சென்னிமலைக்கு வரும்போது நான் பிறந்துட்டேன். அப்போது ஒரு 200 ரூபாய்க்கு இடம் வாங்கினாங்களாம் சதுரடி. அப்போ 60 வருஷத்துக்கு முன்னால் அந்த 200 ரூபாய்க்கு வாங்கின வீட்டில் தான் இன்றைக்கி மண் கூடு கட்டினாங்களாம். இப்போ மலைக்கு போன மாடு வந்து அந்த வீட்டில் படுத்துக்கிச்சான். அப்போ உங்கள் வீட்டில் சென்னைக்கு ஆள் பிறந்துட்டு, அப்போ சென்னைக்கு பகவானுக்கு சேவை செய்கிற பாக்கியத்தை கொடுக்குற விட என்னை சுற்றி இருக்கக்கூடிய அன்பாற்றல் பார்க்கணுங்க. எல்லாருமே பாசமிக்க வருது. அப்படின்னா அடியாறுகளை பாசத்தோடு கவனிச்சா தான் நம்மளை பாசமாக பார்ப்பாங்க. கல்லாரத்தோட மிகப்பெரிய சொத்துன்னு அன்பு ஒன்று தான். அடியாருடைய மனதுக்குள்ளே போகணும், அவங்களுடைய துன்பங்களை நாம் கேட்கணும், அவங்களுக்கு நல்வழி சொல்கிறோம். அந்த துன்பத்தில் தான் கடவுளை காண முடியும். துன்பம் வராது இருக்கவே கூடாது. துன்பம் ஒரு மனிதனுக்கு வரும். அப்போத்தான் துன்பம்னு தெரியும். 1ஆம் கிளாஸ் படித்து 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆக முடியாது, 10 வருஷம் ஆகும். அப்போத்தான் நாம் அந்த இடத்துக்கு தகுதி காலாகிற. அதுக்கு முன்னால் ஆசைப்படக்கூடாது, யாரையுமே பேசிடக்கூடாது. ஒரு புள்ளை போட பீத்தையனுக்கும் வாழ்வு வரும் அப்படிங்க. ஏன்னா பீத்தையனாக இருப்பா, அவனை நம்ம சொல்லிடக்கூடாது. வணங்கத் தொடங்கினால் உயரத் தொடங்கினான், யாரை கண்டாலும் வாங்கோ அப்படின்னு சொல்லுவானு. மரியாதை கொடுத்து பழகும். நாம் இப்போ உறவுகளாக வீட்டுக்கு வந்தால் குழந்தைகள் எல்லாம் இப்போல்லாம் காலாட்டிட்டு போந்துருக்குது, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. வந்தோடனே நிற்க வைக்கணும். அவங்கெல்லாம் பெரியவங்க முன்னால் உட்காரக்கூடாது. பெரியவங்களுக்கு மரியாதை பண்ணணும், வாங்கணும் சொல்லி பழகணும். குழந்தைங்க வாங்கணும். பசியரிச்சு அப்படின்னா பசியரிஞ்சு உணவு ஊட்டக்கூடியவள் தாய் அப்படிங்கிறான். அதுபோல் நம்ம வீட்டுக்கு வரக்கூடியவங்களை சாப்பிட வைக்கணும். அப்போத்தான் யார் வந்தாலும் சாப்பிடுன்னு சொல்லணும். அப்போத்தான் அந்த வீட்டில் லட்சுமி கடாச்சாரங்கள் நிறைஞ்சிருக்கு. பேசாமல் இருக்கக்கூடாது. சாப்பிட விரோதி வந்தாலும் சாப்பிட சொல்லணும். குசேலன் வந்து கண்ணனுக்கு 6 உயிர் நண்பனா. இளம காலத்தில் 2 பேர் ஒற்றுமையாக இருப்பாங்களாம். சின்ன வயதில் விளையாடிக்கிட்டு வெண்ணெய் திருடுறது இப்படியெல்லாம் இருந்த ஒற்றுமையாக இருந்தாங்க.